ஐந்து மாவட்ட பாசனத்திற்காக வைகை அணியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணியின் நீர்மட்டம் தற்போது அறுபத்தி ஒன்பது அடியை எட்டியுள்ளது அணைக்கு மூன்று ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது அணையில் இருந்து அறுபது கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அணை நிரும்பம் தருவாயில் உள்ளதால் மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் யாரும் ஆற்றை கடக்கவும் குளிக்கவும் வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தபடி பெரியாறு பாசன பகுதி திருமங்கலம் பிரதான கால்வாயின் ஒருபோக பாசனத்திற்காக நீர் திறக்கப்படுகிறது நீர் இருப்பை பொறுத்து ஆயிரத்து முன்னூற்று முப்பது கன அடி வீதம் மொத்தம் எட்டாயிரத்து மிகாமல் நூற்று இருபது நாட்களுக்கு சுமார் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதியை பெறும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாசனத்திற்காக வைகை அணியில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் விழாவில் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொள்கின்றனர்